தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குறித்தான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தகவல்களை பார்த்தோமே ஆனால் இப்பொழுது 31/7/2020 முடிய தற்போதுள்ள ஊரடங்கு உத்தரவு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் 31/8/2020 நள்ளிரவு 12 மணி வரை தமிழ்நாடு முழுவதும் மேலும் நீட்டிப்பு செய்யப்படுகிறது. ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு செய்யப்படுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதை பற்றி பார்த்தோமே ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குறிப்பாக 2/8/2020, 9/8/2020, 16/8/2020, 23/8/2020, அதன் பின் 30/8/2020, இந்த அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் எவ்வித தளர்வுகளும் இன்றி தமிழ்நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என்பது அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எந்தெந்த பகுதிகள் இந்த ஊரடங்கு லிஸ்ட்டில் வருதுன்னு பார்த்தோமே ஆனால் பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில், அதாவது எக்ஸப்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுடன் கீழ்காணும் பணிகளுக்கும் 1/8/2020 முதல் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 50% பணியாளர்களுடன் செயல்படும் அனைத்து தொழில் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள்லாம் 75% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளுக்கென அரசால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உள்ள மொத்த இருக்கைகளில் 50 விழுக்காடு இருக்கைகள் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரை உணவருந்த அனுமதிக்கப்படுகிறது. எனினும் உணவகங்களில் குளிர்சாதன வசதி இருப்பினும் அவை இயக்கப்படக்கூடாது, ஏசி போடக்கூடாது. உணவகங்களில் முன்பு இருந்தது, அதாவது 31/7/2020 வரை எப்படி கடைபிடிக்கப்பட்டதோ, காலை 6 மணி முதல் 9 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். ஏற்கனவே அரசு அறிவித்துள்ள நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பின்பற்றி ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள சிறிய திருக்கோவில்கள், அதாவது 10,000 ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள திருக்கோவில்களிலும் சிறிய மசூதிகளிலும் தர்காக்களிலும் தேவாலயங்களிலும் மட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அனுமதியுடன் பொதுமக்கள் தரிசனம் அனுமதிக்கப்படுகிறது. பெரிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் தரிசனம் அனுமதிக்கப்பட மாட்டாது. காய்கறி கடைகள், மளிகை கடைகள் இவை இரண்டும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இக்கடைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது, அதாவது எக்ஸ்ட்ரா 1 ஹவர். ஏற்கனவே 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்ட மற்ற கடைகள் தற்போது காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும். அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களையும் மின் வணிக நிறுவனங்கள் இ காமர்ஸ் மூலமாக வழங்க அனுமதிக்கப்படுகிறது. பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதி தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட பகுதிகளிலும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் எக்ஸப்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுடன் கீழ்காணும் பணிகளுக்கு 1/8/2020 முதல் அனுமதி அளிக்கப்படுகிறது. அரசு ஏற்கனவே வெளியிட்டுள்ள நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பின்பற்றி ஏற்கனவே ஊராட்சி பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள சிறிய திருக்கோவில்கள், அதாவது 10,000 ரூபாய்க்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள திருக்கோவில்களும் சிறிய மசூதிகளிலும் தர்காக்களிலும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான விஷயங்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் 140 கீழ் பொது இடங்களில் 5 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்பது நடைமுறை, தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்த விதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும்.
அனைத்து தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்களது ஊழியர்கள் பணியாளர்களை வீட்டில் இருந்தபடி பணிபுரிய ஊக்குவிப்பதோடு தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பொறுத்தவரை தற்போதுள்ள நிலையே தொடரும் என்று அந்த தமிழக அரசு அரசாணையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும்போது வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும்போதும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அல்லது சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் முறைப்படி இ பாஸ் பெற வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மத்திய அரசின் வழிகாட்டுதல்களின்படி சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை கடைபிடித்து சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இ பாஸ் நடைமுறை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இ பாஸ் கட்டாயம் தமிழ்நாட்டில். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கீழ்காணும் செயல்பாடுகளுக்கான தடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தோம்னா, மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள பெரிய வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாடு, இது தடை. அனைத்து மத சார்ந்த கூட்டங்கள் அனுமதி கிடையாது. நீலகிரி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை தொடர்கிறது. தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், பிற விருந்தோம்பல் சேவைகளுக்கு தடை தொடரும். எனினும் மருத்துவத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் வெளி மாநிலத்தவர்களை தனிமைப்படுத்துவதற்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுகிறது. வணிக வளாகங்கள் தடை தொடர்கிறது. பள்ளி, கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் எனினும் இந்நிறுவனங்கள் இணைய வழி கல்வி கற்றல் தொடர்வதுடன் அதனை ஊக்குவிக்கலாம். மற்றபடி தடை தொடர்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட பணிகளை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை நீட்டிக்கும். மெட்ரோ ரயில் ஆர் மின்சார ரயில் இரண்டுமே தடையில் உத்தரவு அமலில் இருக்கிறது. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள், கேளிக்கை கூட்டங்கள், மதுபான கூட்டங்கள், பார், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களும் தடை கட்டுப்பாட்டில் வருகிறது. அனைத்து வகையான சமுதாய, அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள், சமய, கல்வி, விழாக்கள், கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு தடைகள் தொடர்கிறது. மாநிலங்களுக்குள் உள்ள பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்துக்கும் ஆகஸ்ட் 31 இரவு 12 மணி வரை தடை தொடர்கிறது. இ பாஸ் கட்டாயம், பேருந்து இயக்காது, பேருந்து இயங்க முடியாது, அதன் பின்பு மின்சார ரயில், மெட்ரோ ரயிலும் இயங்காது. மேற்கண்டு சொன்ன எல்லாவற்றுமே இயங்காத பட்டியலில் தடை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகள், மேற்கண்ட கட்டுப்பாடுகள் தொற்றின் தன்மைக்கேற்றவாறு படிப்படியாக தளர்வுகள் அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் என்னென்ன தளர்வுகள் வரப்போகிறது, என்னென்ன தளர்வுகள் எல்லாம் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தளர்த்தப்படும் என்பதை பார்ப்போம். வணக்கம்.